என்பது எனக்கு எங்களுக்கு எல்லாம் நிரந்தரமா நம்பிக்கை. இன்னும் 500 வருஷம் ஆனாலும் இந்த துறை தோற்காது. இந்த துறை தோற்பதற்கு வாய்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு சொல்லிடுறேன், எனக்கு எனக்கு சம்திங் அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் சொல்றேன், இல்ல நமக்கு கருத்து இல்லாம சொல்ல முடியாது. இப்ப ஒரு காலத்துல வந்து இப்ப அமெரிக்கால ஹாலிவுட்ல அது நடக்குது இது நடக்குது, அப்படி நான் பண்ணா இப்படி பரண்டாம் இப்படி பரண்டாம் நான் பாத்துருக்கோம். இங்கிலீஷ் படம் பாக்குறது ஒரு ஸ்டைலா போய் எல்லாம் படம் பார்த்து வந்துருக்கோம். ரொம்ப இங்கிலீஷ் படம் போய் பாட்டு வந்தோம், அது ஒரு பெரிய அது ஒரு கெத்து, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம சென்னையில ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலா படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நம்ம கிட்ட எல்லா வித்தையும் இங்க இருக்குது, சென்னையில இருக்கு, அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அது அவ்வளவு நெருக்கமா கிட்ட வந்துட்டோம், நம்ம உலக தரத்துக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டோம். சென்னை வந்து உலக அளவில் பேசுகின்ற அளவுக்கு இந்த திரைத்துறை வளர்ந்துருக்குதுங்கிற சந்தேகமே கிடையாது, அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதனால எந்த வகையான படமும் ஓடுங்கிறத சொல்ல வர்றேன். ஆனா எல்லா துறையிலையும் வரல. அண்ணன் சொன்னாங்க ராக்கெட்ல சந்திராயன் கொண்டு போய் இறக்கணும்னு சொன்னாங்க, அவன் 1962 இறங்கிட்டான், உள்ள போனான், 72 ஆளை விட்டான்றான் சொன்ன உண்டானு தெரியல. பட் இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய கேப் இருக்குது சயின்டிபிக்ல வந்து, இந்த ஈவெண்ட்ஸ் கேப் நிறைய இருக்கு. பட் திரைத்துறையில் அப்படி இல்லைன்னு சொல்ல வர்ற, அறிவியல் ரீதியா சந்திராயன் போய் இறங்குச்சு, படம் எல்லாம் பார்த்தோம், டிவியில எல்லாம் கை தட்டணும், டே வந்துருச்சு கீழே வந்துச்சு, கால் வைக்கிறத காட்ட மாட்டான், காட்டல பாத்தீங்களா, நிறைய பேர் ஒரே ஒத்த கால் மட்டும் காட்டுவாங்க. அது டெக்னிக் அது என்னன்னா, காலை ஒரு பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, இஸ்ரோ என்ன செய்யறாங்கன்னா, அது கடைசி வரைக்கும் அதை காட்டல, நீ பாத்துக்க முடியாது நினைக்கிறேன், ஒரே ஒரு கால் மட்டும் அப்படி பறிக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனா நல்லா அழகா உட்காரும். அது ஏதோ சம் காரணத்துக்காக நம்ம இஸ்ரோ அது வெளியே உள்ள சயின்ஸ் எப்படி வளர்ந்துருதுன்னு சொல்றேன். 3 நாள் பார்த்தா 4 நாள் பார்த்தான் நாசாக்காரன் அழகா நம்மளது அப்படியே இறங்குறத கொண்டாந்து நிலவுல 3-4 நாள் அப்படியே வச்சு உட்கார்றது அவங்கதான். சோ அந்த மாதிரி உலகம் வந்து பல்வேறு வகையில் முன்னேறி இருக்குது, சயின்ஸ் அவ்வளவு தூரம் மாறி இருக்குது. ஆனா திரைத்துறை என்பது உலக அளவுல இன்னைக்கு சவுத் இந்தியாவை வந்து உலக அளவுல போட்டிக்கு தயாரா இருக்குது, படமும் எடுத்திருக்கு, அதுக்கான நடிகர்கள் இருக்காங்க. இங்க இருக்க நடிகர்கள் வந்து அந்த காலத்துல ஷாருக் கான் அவர் இவர் தான் அள்ளி குவிப்பாங்க, இப்ப நம்ம தமிழ்நாட்டு நடிகர்கள்லாம் அள்ளி அள்ளி குவிக்கிறாங்க, நிறைய குவிக்கிறாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை மாறிவிட்டது. எனவே அனைத்து துறையில இருக்கின்ற கிராமத்திலிருந்து வருகின்ற இளைஞர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், அவர்களிடம் நிறைய திறமைகள் இருக்கின்றன, அவனோ பட்டிக்காட்டான் அங்க வந்திருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நிறைய அறிவுகள், இலக்கியங்கள், என்னென்ன விஷயங்கள், உணர்வு பூர்வமான விஷயம் எல்லாமே அங்கிருந்து தான் இன்னைக்கு வருது. கிராமத்தினுடைய வாழ்க்கை முறையை முழுமையா நம்பி படம் எடுத்தோம் யாரும் தோப்பதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அதுல உண்மை இருக்கும், ஒரு ஜீவன் இருக்கும் அதுல. எனவே கிராமத்திலிருந்து வருகின்ற இளைஞர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம், முடிந்தவரை ஆதரவு தாருங்கள். உங்களை நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் உங்களுக்கு முழுமையாக துணையாக இருக்கும், எங்களிடம் இருக்கும் ஊடகங்களும் உங்களுக்கு முழு ஆதரவு தரும். இல்ல நம்ம வந்து எது கண்டிப்பா முடியுமோ அதை மட்டும் தான் சொல்றேன், 100% முடியுங்கிறத சொல்றேன். நம்ம 100% எடுக்கிற படம் எல்லாம் வாங்குற அளவுக்கு அது எப்படி தெரியுது, பிராக்டிகாலிட்டின்னு இருக்கு இல்ல, இருக்கு சிறு படம் அத்தனையுமே இளைய வந்து வாங்கிக்கிறேங்கிறது எங்கள்கிட்ட இளவரசி நாங்கள் ஒரு 10 பேர் ரூபாய் பொறுப்பு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து இப்போ தெளிவாக சொல்றாரு, அண்ணனுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, அவருக்கு சூழ்நிலை வர முடியல. 100% சிறு படத்தை எல்லாத்தையும் நாங்கள் அண்ணனுக்கு பண்றோம், ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், எங்களால் என்ன முடியுமோ அதான் பண்ணணும் தெளிவாக சொல்லிட்டாரு. என்ன 30 வருஷத்து அனுபவத்தை ஒரு அரண்மனை சொல்லிட்டாரு, அதனால தகுதி வாய்ந்த தகுதி வாய்ந்த அப்படிங்கறது அது முக்கியம் இல்லையா. நம்மளும் வாங்கி வியாபாரம் பண்ணணும்ல, ஏதாவது பண்ணணும்ல, அது பண்ணி வாங்கி வாங்கி உள்ள வைக்க முடியாதுல்ல, அதனால நம்ம கிட்ட ஊடகம் இருக்கிறதுனால. நடிகர்கள் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட அனைத்து தொழிலாளர்கள் சங்கம் இணைந்து சங்க போர்டை திறக்கப்படுகின்றன, அனைவரும் கை தட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கை தட்டினாதான் உங்க வீட்டுல நைட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க, உங்க வைஃப் எல்லாம் கை தட்டலாமே நல்லா இன்னும் உங்களுக்காக தான் திறக்கப்படுது சங்க போர்டு, இன்னும் அதிகமா கை தட்டலாமே.